திரையுலகில் முன்னணி இயக்குநராக கொடிக்கட்டி பறந்த இயக்குனர் எடுத்த திடீர் முடிவு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து இவர் இப்படி ஒரு முடிவை எடுக்க என்ன காரணம் அப்படின்னு பலரும் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அவர் வேறு யாரும் கிடையாது, விஜய் சரி வைத்து வாரிசு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கும் வம்சிதான். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த திரைப்படத்துல பல நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு வராங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் உருவாகும் வாரிசு திரைப்படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. இந்த நிலையில வம்சி வாரிசு திரைப்படத்தை முடித்த கையோடு சினிமாவிற்கு முழுக்கு போட இதற்கு பின்னணியில பல காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே அவர் நிறைய பண கஷ்டம் இருப்பதாகவும் அதனால வெளிநாடுகள்ல வேறு தொழில கவனம் செலுத்த போவதாகவும் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. இப்படி பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருப்பதால வம்சி இந்த விஷயம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. அதாவது மக்களுக்கு சினிமா மீதான ஆர்வம் ரொம்பவே கம்மியாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. மேலும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு மக்களுடைய ரசனை மாறிவிட்டது என்றும் அதனால தான் நான் படங்களை இயக்குவதை நிறுத்த போகிறேன் அப்படின்னு அந்த பேட்டியில ஓபனாகவே சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் தற்போது சங்கடத்துல இருக்காங்களாம். விஜய் சார் போன்ற மாஸ் ஹீரோவை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலேயே இவர் இனிமேல் இயக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பது திரையுலகில் சில விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலுமே அவருடைய இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகளும் எழுந்துட்டு வருது. ரசிகருடைய இந்த கோரிக்கையை வம்சி ஏற்பாரா அப்படின்னு வாரிசு திரைப்படத்துடைய வெளியீட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில பல தளபதி ரசிகர்களும் இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டும் வராங்க. மீண்டும் படங்களை இயக்குங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தங்களுடைய கோரிக்கைகளையும் வச்சுட்டு வராங்க. சோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே, இது போன்ற தளபதி விஜய் படங்களை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.